அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்சீசன் மாங்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து செல் ஸ்டார் எக்ஸல் செல் ஸ்டார் அப்படின்ற இந்த ஒரு மருந்து தான் நாங்கள் பயன்படுத்தணும் ஒரு செடிக்கு முப்பது எம்எல் மருந்து போட்டோம் நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நாட்டு எருவு போட்டிருந்தோம் கீழே அடி உரமாக போட்டிருந்தோம் அடுத்தது அந்த அடி போட்ட உடனே டிஏபி விஜய் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி வந்து கலப்பு உரம் எல்லாம் போட்டிருக்கோம் ஒரு 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 மரத்தவும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கேஜி கலப்புரம் போட்டிருக்கோம் அப்புறமா வந்து அது போட்டு போட்டு முடிஞ்ச உடனே இந்த செல் ஸ்டார் மருந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து கட்டியிருந்தோம் இப்போது நீங்களே பார்த்துருப்பீங்க ரிசல்ட் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு ஆனால் இந்த வருஷம் வந்து பெருசாக எதுவுமே விளைச்சல் விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால லாபம் எதுவுமே பெருசாக எதிர்பார்க்க முடியல இந்த வருஷம் வந்து ரொம்ப ரேட் கம்மி இந்த வருஷம் ஏன் ரேட் ரொம்ப கம்மி அப்படின்னா எல்லாம் ஃபுல்லாக வந்து மழை கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ம மலை கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருக்குது அதனால வந்து வியாபாரிங்க யாருமே அந்தளவுக்கு வந்து வாங்குறதுனால அதிகமாக ரேட் எதுவுமே போகலை பாருங்கள் இப்போல்லாம் எல்லாமே பழுத்து பழுத்தெல்லாம் எல்லாம் கீழே விழுந்துட்டுருக்கு இதே வந்து போன வருஷமோ இல்லைனா அது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த காய் இருந்திருந்தால் நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய் போயிட்ருக்கோம் பாருங்கள் மாங்காய் எல்லாம் இந்த வருஷம் வந்து செடியிலே பழுத்துச்சு நாங்கள் கிட்டத்தட்ட வந்து அந்த சீசன் மாசாகுபடி வந்து எட்டு வருஷமாக செஞ்சுட்ருக்கோம் ஆனால் இந்த மாதிரி குறைவான விலையை வந்து நாங்கள் எந்த வருஷமும் சந்தித்ததே இல்லை இந்த வருஷம் வந்து வியாபாரிங்க யாரும் வாங்காததுனால நாங்களே வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போட போறோம் தோட்டத்துல மாங்காய் அறுவடை செய்ததிலிருந்தே மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிற வரையும் அடுத்த வர வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்